நாள் முடியும் தோடா. திருவாரூர் மின்வாரிய மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு எம்ப்ளாயீஸ் பெடரேஷன் தொழிற்சங்கம் சார்பாக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். முத்தரப்பு ஒப்பந்தப்படி கேட்டுக்கொண்ட பதவிகளை அனுமதித்திட வேண்டும், ஒப்பந்த பணியாளர்களை அடையாளம் கண்டு தினக்கூலியாக பணியமர்த்த வேண்டும், புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை தொடர வேண்டும், பகுதி நேர பணியாளர் காலி இடங்களை உடனே நிரப்ப வேண்டும், கணக்கீட்டு ஆய்வாளர் பதவி உயர்வினை தாமதம் இன்றி வழங்க வேண்டும் என கூறி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் செய்தனர். கடந்த 22/2018 மாரியமும் தொழிற்சங்கமும் ஏற்படுத்தி கொண்ட ஒப்பந்தத்தில் இதுவரையில் களப்பணியாளருடைய பதவி உயர்வுகளை இன்று அனுமதிக்கவில்லை, ஒப்பந்த தொழிலாளர்கள் நிரந்தரப்படுத்தவில்லை, அவர்களுக்கு வழங்குவதாக கூறிய தினக்கூலி 380 இது நாள் வரை வழங்கவில்லை, ஒப்பந்த துப்புரவு பணியாளர்கள் பல பிரிவுகளில் எந்த விதமான ஊதியம் இல்லாமல் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு எம்ப்ளாயீஸ் பெடரேஷன் ஆனது கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமானது மாநிலங்களில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாகை மாவட்டம் சீர்காழி அருகே சூறாக்காடு பகுதியில் உள்ள கிழக்கு கடற்கரை சாலையில் நேற்று போலீசார் சோதனை நடத்தினர். அப்போது காரைக்காலில் இருந்து வந்த சொகுசு காரில் 60 பெட்டிகளில் 2880 மதுபாட்டில்கள் இருப்பது தெரியவந்தது. உடனடியாக காருடன் மதுபாட்டில்களை பறிமுதல் செய்த போலீசார் கடத்தலில் ஈடுபட்ட காரைக்கால் ராயன் பாளையத்தைச் சேர்ந்த சந்தோஷ் என்பவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் அரூரில் தமிழ்நாடு கள் இயக்க ஒருங்கிணைப்பாளர் நலசாமி நிருபர்களிடம் பேசுகையில், கச்சா எண்ணெய் விலை உயர்வால் இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத வகையில் வீழ்ச்சி அடைந்துள்ளது என்றும், இதற்கு எத்தனாலை மாற்று எரிபொருளாக பயன்படுத்த வேண்டும் எனவும், தமிழக அரசின் 100 நாள் சாதனை பட்டியலில் இடம்பெற்றுள்ள நீரா பானம் விற்பனை தோல்வியடைந்துவிட்டது என்றும், இதற்கு அத்திட்டத்திற்கு விதிக்கப்பட்ட நிபந்தனைகள் காரணமாகும் எனவும், தமிழகத்தில் உள்ள ஏரி குளம் உள்ளிட்ட நீர்நிலைகளில் நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும், வரும் பட்ஜெட்டில் நீர்ப்பாசனத்திற்கு அதிக நிதி ஒதுக்க வேண்டும் என கூறினார். வரலாறு காணாத வகையில் இந்திய ரூபாயினுடைய மதிப்பு வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது. 1947 ஒரு அமெரிக்க டாலரினுடைய மதிப்பு 1 ரூபாய், ஆனால் இன்று 72 ரூபாய் 73 காசாக உயர்ந்திருக்கிறது. இதற்கு காரணம் கச்சா எண்ணெய் விலை ஏற்றம், அமெரிக்க சீன வர்த்தக போர் என்றெல்லாம் சொல்லுகின்றார்கள். இதனால் இந்தியாவுக்கு பெரிய அளவிலான ஒரு நெருக்கடி வந்திருக்கின்றது. அதற்கு தீர்வு வாகன எரிபொருளாக பெட்ரோலுக்கு பதிலாக எத்தனாலுக்கு மாறுவதுதான். தருமபுரி மாவட்டம் சூளகிரி உலகம் கூட்டூர் கிராமத்தைச் சேர்ந்த ராஜு மகள் பூங்குடி திருமணத்திற்கு மாப்பிள்ளை வீட்டை பார்க்க பாலக்கோடு வந்து கொண்டிருந்த வேன் ஓட்டுநர் கதிரேசன் செல்போனில் பேசியபடி வாகனத்தை ஓட்டியதால் காடு செட்டிப்பட்டி என்ற இடத்தில் நிலை தடுமாறி வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. 20 பேர் படுகாயமடைந்தனர். ஓட்டுநர் கதிரேசன் பொதுமக்கள் தாக்குதலுக்கு பயந்து அங்கிருந்து ஓடிவிட்டார். பின்னர் நீண்ட நேரமாகியும் ஆம்புலன்ஸ் வராததால் பொதுமக்கள் ஒன்று சேர்ந்து வாடகை வேன் ஒன்றை வரவழைத்து பாலக்கோடு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். பஞ்சப்பள்ளி போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். கொடைக்கானலில் ஆதிவாசிகள் பயன்படுத்திய பொருட்கள் குறித்த கருத்தரங்கு மற்றும் கண்காட்சி நடைபெற்றது. இதில் கொடைக்கானல் பழனி மலைப்பகுதிகளில் பல நூற்றாண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்த ஆதிவாசிகள் பழியர் புலையர் மக்களின் வாழ்விடங்களையும் அதன் பிறகு வந்த மலைவாழ் மக்கள் வாழ்வாதாரங்கள் குறித்து இன்டெக்ஸ் அமைப்பினர் கடந்த 3 ஆண்டுகளாக ஆராய்ந்து அம்மக்கள் பயன்படுத்திய வீட்டு உபயோகப் பொருட்கள், அவர்கள் பயன்படுத்திய மூலிகைப் பொருட்கள், வசித்த வீடுகள், உணவு முறைகள், தோட்டத்தில் விளைவிக்கப்பட்ட காய்கறிகள், பழவகைகள், மருத்துவ குணமுள்ள பூண்டு தேன் அடைகள் உள்ளிட்டவையும் சேர்த்துள்ளனர். மக்கள் நல்வாழ்வு குடும்ப நலத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் அவர்கள் தொகுதியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு பின்னர் புதுக்கோட்டை செல்லும் வழியில் பரம்பூர் அருகே சாலை விபத்தில் சிக்கிய இளைஞரை மீட்டு பரம்பூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் முதலுதவி சிகிச்சை அளித்து தன்னுடைய பாதுகாப்பு வாகனம் மூலம் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தார். இதனால் விபத்து உள்ளானவர்கள், உறவினர்கள், அப்பகுதி மக்கள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர்.
கொடைக்கானலில் இன்று தனியார் நிகழ்ச்சி ஒன்றில் அமமுகவின் கழக கொள்கை பரப்பு செயலாளர் தங்க தமிழ்ச்செல்வன் கலந்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தங்க தமிழ்ச்செல்வன் பேசுகையில், தமிழகத்தில் தற்போதுள்ள அமைச்சரவையில் 10 பேரை தவிர்த்து மீதமுள்ள அமைச்சர்கள் அமமுகவிற்கு வர தயாராக உள்ளனர் எனவும், மத்திய அரசு தற்போது மாநில அரசுக்கு உதவுவதில்லை எனவும், தினமும் இபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ் அணியினரிடையே சுமூகமான உறவு இல்லை என்றும், தமிழக அமைச்சரவையில் ஊழல் தற்போது பெருகி வருகிறது, குட்கா பிரச்சினைகள் சம்பந்தப்பட்ட அமைச்சர் வேலுமணியை கைது செய்ய வேண்டும் என்றும், வரும் இடைத்தேர்தலில் அமமுக மகத்தான வெற்றி பெறும் என கூறினார். ஆளும் கட்சி அண்ணாதிமுக, முதலமைச்சர் அண்ணாதிமுக, அமைச்சர்கள் அண்ணாதிமுக, அமைச்சர் வீட்டிலேயே ரைடு போகுது, காவல்துறை தலைவர் வீட்டில் ரைடு போகுது. அப்போ ஊழல் நீங்கள் வாங்கினது உண்மைன்னு தெரிஞ்சபடி தான் ரைடே போகுது. அதுக்கு தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா பண்ணுங்க ஃபஸ்ட்டு, நிருபராண்டி நிரூபித்த பிறகு வந்துக்குங்க அமைச்சர். புதுச்சேரி தனியார் விடுதியில் இன்று முன்னாள் ராஜ்யசபை உறுப்பினர் கண்ணன் அவர்கள் செய்தியாளர்களிடம் பேட்டியளித்தார். அப்போது அவர் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி அவர்களும் முதல்வர் நாராயணசாமி அவர்களும் திடீர் ஒன்றாக சேர்ந்து விழாவில் கலந்து கொண்டு பின்பு இருவரும் மோதிக்கொள்வது தவறு என்றும், துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி அவர்கள் புதுச்சேரி அரசுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும், மேலும் கண்ணன் அவர்களிடம் செய்தியாளர்கள் நீங்கள் தொடர்ந்து முதலியார் பேட்டை தொகுதி மற்றும் ராஜ்பவன் தொகுதிகளில் தோல்வி அடைந்த நீங்கள் புதுக்கட்சி ஆரம்பித்தால் உங்களை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்ற கேள்விக்கு கண்ணன் அவர்கள் ஆவேசமாக, தற்போது ஆளும் முதல்வர் நாராயணசாமி அவர்கள் ராஜ்யசபா மற்றும் பாராளுமன்ற தேர்தலில் தோல்வி அடையவில்லையா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்துக்கு மரியாதை கொடுக்கணும், நான் அதை இல்லைன்னு சொல்றேன். சரி, நான் வந்து காங்கிரஸ் மேலே வருத்தம் இல்லை, எந்த கோபம் இல்லை, எந்த பொறாமையும் இல்லை, அவங்க நல்லா ஆளட்டும், நல்லா ஆண்டா ஆண்டாங்கன்னா அவங்களுக்கு ராஜாப்ப மாலையோ ஆள் உயிர மாலையோ கூட போடலாம், எல்லாம் செஞ்சாங்கன்னா நானே கூட வந்து போடுவேன், அது ஒன்றும் எனக்கு கஷ்டம் இல்லை. ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை அமைச்சரவையை கவர்னருக்கு மரியாதை கொடுக்கணும்.